என்ன பெண்ணு, ரொம்ப சோகமாக இருக்க? என்னத்தம்மா சொல்கிறது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஜாப் கிடச்சி எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்கானுங்க. எல்லோரும் எனக்கு ஃபோன் அடித்து நக்கலாக வேறு, உனக்கு வேலை கிடச்சிருச்சா, உனக்கு வேலை கிடச்சிருச்சான்னு வேறு கேட்குறானுங்க. சரி, நம்மளும் நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் பாரு, எனக்கு மட்டும் எதுலேயுமே ப்ளேஸ் ஆகாமல். சரி, ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸ் 4-5 கம்பெனிஸ் ஏறி இறங்கலான்னு பார்த்தா லாக்டவுன் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ நான் என்னம்மா பண்ணுறது? அதனால் என்ன பெண்ணு, யார் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதுக்கெலாம் நீ கவலைப்படாத, கடவுள் உனக்குன்னு ஒரு வேலை வச்சுருப்பார். கரெக்டு தான்ம்மா. ஏசப்பா எனக்குன்னு ஒரு வேலை வச்சுருந்தாங்கன்னா சீக்கிரம் தரலான்ல, நான் பாட்டுக்கு வேலைக்கு போவேன்ல. பெண்ணு, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பார்த்துக்க, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் அப்படின்னு இருக்குது. அதனால் கடவுள் உன்னை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார், அதுக்காக நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. அட என்னம்மா நீங்கள் வேற, அந்த ஏற்ற காலம் எப்போ வர, நான் எப்போ உயர? பெண்ணு, அவர் உன்னை கட்டாயம் உயர்த்துவார், அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருன்னு சொல்லியிருக்காரு. நீ அவருடைய பலத்த கரம்னா என்ன, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய ஆலோசனைப்படி நடந்தேன்னா கட்டாயம் கடவுள் உன்னை உயர்த்துவார்.